ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிளாஸ் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் தான் கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிறேன். நீங்கள் வேணுன்னா கிளாஸில் கூட கிளாஸ் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு விநாயகரை பிக்கை கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா ஒரு ஏ4 சைஸ் பேப்பரில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வரைஞ்சி அது மேலேயும் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாம். இல்லைனா ஓஹெச்பி ஷீட்டில் அது மேலேயே கூட நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்து பெயிண்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்து இந்தமாரி டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நீட்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் கலர்ஸ். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நான் போன வீடியோலலாம் காட்டியிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இது வந்து அவுட்லைனர், அது வந்து நம்ம பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கேப், இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ட்ராயிங் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து நம்மளுக்கு வந்து 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன பாக்ஸ், நீங்கள் வேணால் பெரிய பாக்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த டிசைன் மேலே அந்த கிளாஸ் ஷீட் வச்சுட்டு நம்ம வந்து அவுட்லைன் கொடுப்போம். அவுட்லைன் கொடுக்குறப்ப கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ரெண்டாவது மூணாவது டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன் மேலேயே நம்ம வந்து அந்த அவுட்லைன் கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். என்ன அவுட்லைன் கொடுக்குறப்ப கொஞ்சம் வந்து டைம் ஆகும், பட் வந்து கலர்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். பொறுமையாக கொடுங்க. நான் வந்து ஃபுல் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து முடித்தாச்சு. பின்னாடி வந்து நான் பேக்ரவுண்ட் ஒயிட் பேப்பர் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து அவுட்லைன் வரைகிறப்ப கொஞ்சம் வந்து டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்னோட ஒரு கலர் வந்து மர்ஜ் ஆகாமல் கரெக்டாக அந்த பாட்டுக்குள்ளேயே இருக்கும். நம்ம வந்து இந்தமாரி கலர்ஸ் கொடுக்குறப்ப நமக்கு வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் வரும். அதை வந்து நீங்கள் எப்படி வந்து கிளியர் பண்ணணும்னா ஒரு வந்து இயரிங் பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அழகாக கிளியர் பண்ணிக்கலாம். இந்தமாரி இயரிங் பர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பபிள்ஸ்லாம் அழகாக வந்து கிளியர் ஆகும். இது வந்து நம்ம ஒரு சின்ன ஐடியா. நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்லேயும் நான் வந்து டார்க் ப்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு இல்லைனா லைட் பிங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்க தான் டைம் ஆகும், பட் நான் வந்து கலர்ஸ் வந்து சீக்கிரமாக கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த பாடி அந்த டிசைனுக்கெல்லாம் கூட நம்ம வந்து ஆரஞ்சு தான் கொடுத்துருக்கேன். உடம்பு எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கை டிசைனுக்கு எல்லாம் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு க்ரீன் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லோட்டஸ் இருக்க டிசைனுக்கு பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க டிசைனுக்கு நான் டார்க் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுதா நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். நான் இருக்கிற கலரை லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் இந்த இடத்துல க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏர் பபிள்ஸ் வர்றப்போ நீங்கள் வந்து உடனே உடனே க்ளீர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையானால் கூட நம்மளுக்கு வந்து க்ளீர் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கலர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ ஏர் பபிள்ஸ் வந்து தான் நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக க்ளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் எல்லோ கொடுத்துருக்கேன் ஃபார் ரெட்டுக்கு. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் வந்து நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன பாக்ஸ் வாங்கினதுனால நான் இருக்கிற கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 4 times 4 pictures வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள், ஒரு 4-5 கிளாஸ் பெயிண்டிங் போட்டிருப்பேன், அது எல்லாமே நான் வந்து ஒரே பாக்ஸாக யூஸ் பண்ணேன். தாராளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெகுக்கெலாம் நான் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆக்ஸ் இந்த கோடாரி மாரி இருக்க டிசைனுக்கு வந்து நான் வந்து லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ அண்ட் ரெட் இந்த 3 கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கலர் கொடுக்குறப்ப நிறையா கொடுத்துட்டீங்க இல்லைனா அவுட்லைனை தாண்டி கலர்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் இந்தமாதிரி இயரிங் பட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கலரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வாட்டர் பேஸ்டுனால நீங்கள் வந்து அந்த இயரிங் பட்ஸை அந்த கலர் மேலே வைக்கிறப்ப அதை வந்து கொஞ்சம் அந்த இயரிங் பட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், உங்களுக்கு வந்து கலர் வந்து கரெக்டாகிடும். இந்தமாதிரி ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆச்சு இல்லைனா ஒரு கலரோட ஒரு கலர் மர்ஜ் ஆச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து அந்த இயரிங் பட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் கொடுக்குறப்ப நல்லா வந்து டார்க்காக ஒரு திக்காக ஒரு அவுட்லைனர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து லைட்டாக கொடுத்தீங்க மெலுசாக கொடுத்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு கலர் நீங்கள் கொடுக்குறப்ப இன்னொன்று மர்ஜ் ஆகும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைனை வந்து நம்மளை வந்து நல்லா ஒரு பார்டர் வந்து நம்மளுக்கு திக்காக கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கலர் ஒன்றோட ஒன்று கலக்காது. அப்படி கலந்தால் கூட இந்தமாரி சின்ன டிப்பு அந்த பேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த குட்டி குட்டி டிசைனுக்கெலாம் நான் வந்து ரெட் கொடுத்துட்டேன். ஃபார் ரெட்டுக்கு வந்து நான் அந்த டிசைனுக்கு வந்து எல்லோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் க்ரீன், நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆக்ஸ் அந்த கோடாரி டிசைனுக்கு வந்து ப்ளூ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அந்த குட்டி குட்டி மீதம் இருக்க அந்த இடத்துக்கெலாம் வந்து டார்க்காக வந்து ரெட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த வந்து ஹெட் பார்ட்டில் க்ரீன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐஸ் அந்த டிசைனுக்கு வந்து நான் ரெட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். இதுதான் ஓவரால் வந்து ஃபினிஷிங். இப்படியே கூட விட்டுடலாம் இல்லைனா வந்து அதுக்கு மேலே கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்தமாரி செயின்ஸை வச்சு நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்தமாரி ஸ்டோன் செயின் அண்டு வந்து அந்த குட்டி ஒரு லேயர் செயின் அண்ட் இந்தமாரி வந்து ஸ்டோன்ஸ் இந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுருங்க, அது கூட நல்லா தான் இருக்கும், ஃப்ரே பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிஃப்கால் வந்து அந்த டிசைன் மேலே உங்களுக்கு எங்கே வந்து எங்கே செயின்ஸ் அதில் கொடுக்கணும்னு தோணுதோ அங்கே வந்து ஃபிஃப்கால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயின்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து செயின் கட்டர் அதை கூட வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சாதாரண நம்ம சிசர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழெலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த செயின் லேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 meter வந்து ஒரு 20 அப்படி தான் இருக்கும், ரொம்ப இருக்காது காஸ்ட்டு. நீங்கள் இப்படி இன்னும் டெக்கரேட் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கிஃப்டாக கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ இல்லை வீட்டை கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபிஃபிகல் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா அந்த வந்து ஃபிஃபிகல் வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ்க்கு அந்த பார்டருக்கு நான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோன் லேயர் தான் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிஃபிகல் அப்ளை பண்ணிக்கிட்டு
அந்த செயின் லேயர் மேலே வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்கெலாம் நான் வந்து அந்த செயின் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் நான் வந்து அந்த ஃபெவிகாலை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி குட்டி டாட் இருக்க டிசைனுக்கெலாம் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃபெவிகால் வந்து உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து அந்த கைக்கு அந்த உடம்புக்கு எல்லா இடத்துக்குமே நான் வந்து அந்த அவுட்லைனர் வந்து அந்த செயின் லேயர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டோனை அந்த ஹெட்டு அந்த இருக்க டிசைனுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு அதுக்கு மேலே அந்த வந்து ஸ்டோன் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்டோன் வேறு கலர் கிடைச்சாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கீழே வந்து ப்ளூ இருக்கிறதுனால நான் மேலேயும் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் எனக்கு கிடைச்சிது, நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்கிட்ட இருந்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து இது ஓவரால் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. எங்கள் பேக்ரவுண்டுக்கு நான் வந்து கில்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய கலரில் கில்டர் ஷீட்டு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து அந்த சில்வர் கலர் கில்டர் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடில் அந்த ஒயிட் சிப் ஷீட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபினிஷிங். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிஃப்டாக தரலாம், இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம், ஏன்னா பூஜா ரூம் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரி சிம்பிள் தான். இதுதான் ஓவரால் லுக்கு பாருங்கள். இது வந்து ஃப்ரேம் வந்து ஒரு 100 ஆச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது ஐடியா இருந்தால் கூட கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் கண்டிப்பாக.